வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோ நம்ம பிளட் பிளாக்கெட் பேட்டில் ஃப்ரண்ட் எபிசோட் 8 பத்தி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நியூயார்க்கை சுற்றி ரொம்பவே ஒரு விசித்திரமான சக்தி இப்போ வெளில வந்துட்டு இருக்கு. வில்லியமோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. மேரி மயக்கமாக இருக்கிறா, உன்னோட தங்கச்சியை சேஃபாக பார்த்துக்கோன்னு சொன்னது அந்த சக்தி அவங்கள அழிச்சிடுது. இந்த சம்பவத்தை பற்றி மியூசியமில் லெசன் கூட எடுத்துட்டு இருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகத்தில் திடீர்னு ஒரு பெரிய விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. நடந்த சம்பவத்தோட பேர் கிரேட் கொலாப்ஸ். நியூயார்க் சிட்டியை சுற்றி இந்த விஷயம் நடந்துச்சு. நம்ம உலகத்தை சேர்ந்த கொஞ்சம் பேரும் வேலை உலகத்தை சேர்ந்த கொஞ்சம் பேரும் அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பேரியரை உருவாக்குனாங்க. அதனால் நடக்க இருந்த பேரழிவை அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. அவங்களோட பேர் கேஸ்டர்ஸ். நம்ம வில்லியமோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கேஸ்டர்ஸ் தான். அந்த சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பப்ளிக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் ஒரு பேரழிவை அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜாப்போட வாழ்க்கையை பற்றி பார்த்தோன்னா, காலைல தூங்கி எழுந்து லிப்ராக்கு வந்து கிளாஸ் கூட சண்டை போட்டு அடி வாங்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு பொண்ணு கூட ஊர் சுற்றிட்டு, யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நடுவில் சில ஏலியன்ஸ் நம்ம ஜாப்பை கடத்தி அவர்கிட்ட இருந்து காசை ஆட்டையை போடலான்னு பார்க்குதுங்க. ஆனால் அவங்களே அடித்து அவங்ககிட்ட இருக்க காசை இவர் ஆட்டையை போட்டார். இப்போ அந்த காசை யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பாடு வாங்கலான்னு பார்த்தா, அங்கே இருக்கிற பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கிறா. அவரோட அழகில் பயபுல அப்படியே மயங்கிட்டாரு. டெய்லி தொடர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட்டு கடலில் ஒரு பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு. இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட இருக்க ஃபைட்டர் ஜெட் அண்ட் மற்ற வெப்பன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டரோட கதையை முடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால சண்டை போட இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம ஜாப்பு ரொம்பவே குண்டாயிட்டாரு. அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக டெய்லி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் எக்கச்சக்கமாக சாப்பிட்டு இருக்காருல. இப்போ செயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஜாப்போட வயிறு மேலே நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாகவே என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு பைபிளை ஓவராக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறா. அவகிட்ட வந்து நம்பரை கொடுன்னு டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கானாமே. ஆமாம், நான் தான் அந்த பையன். எனக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவள் ஒன்றும் ஒன்ற மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கிற. அவளோட நம்பரை ஒழுங்காக கொடுன்னு செயின் அண்ட் ஜாப் ரெண்டு பேருமே இப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிளாஸுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. இந்தியாவில் ஒரு பிளட் லைன் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு அண்டரும் ஒரு மோன்ஸ்டரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போது உள்ளே போயிட்டாங்க. அடுத்து அந்த கேட்டு ஓப்பன் ஆக போகிற இடம் நம்ம ஊர் தான். ஸோ சண்டை போகிறதுக்கு தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி கேட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்டர் அண்ட் டீமன் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு பார்த்தா, அந்த டீமனோட பாதி உடம்பு போயிடுச்சு. இருந்தாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அது கூட சண்டை போடுற அண்டரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர். ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்மி தான், இது கூட சண்டை போட்டு இதோட கதையை முடிக்கலான்னு பார்த்தாங்க. பட் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருந்த கூட அந்த அண்டர் இது கூட ஈக்குவலாக சண்டை போட்டுட்ருக்காரு. அவர் ஒரு லெஜெண்டரி வாரியர். நம்மளோட கடமை இப்போ என்னென்னு பார்த்து அந்த மான்ஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால நம்ம கிளாஸோட சக்தியை யூஸ் பண்ணி அதை சீல் பண்ணுறது தான். டீமன் அண்ட் அண்டர் ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து சம்பவம் ரொம்பவே பெருசாக நடந்துகிட்ருக்கு. அவங்க அட்டாக்லேருந்து வெளிப்படுற இடமே அங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே தரமட்டமாக அழிஞ்சு போகுது. அடுத்து காருக்குள்ளே ஒரு பொண்ணு மாட்டிகிட்ருக்கா. அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கேக்கே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போகிற எக்ஸ்ப்ளோஷன் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்களோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது, ஸ்டீவன் அந்த இடத்துக்கு வந்து அவரோட ஐஸ் பவரை யூஸ் பண்ணி நெருப்பை தடுத்து நிறுத்திட்டார். இப்போ ரெண்டு பேரும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டு பேரோட உருவமும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதனால் யார் அண்டர் யார் டீமனுக்கு இவங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. டீமனுக்கு பாதி உடம்பு தான் இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு போதாதுன்னு அவங்கக்கிட்ட இருக்க ஸ்பெஷல் கண்ணாடை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. டீமனை கண்டுபிடிச்சதும் இப்போ ஸ்டீவன் அவரோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த டீமனை உடனடியாக ஃப்ரீஸ் பண்ணிட்டார். இருந்தாலும் அந்த டீமன் ஐஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அதோட உடம்பே அழிச்சிடுது. அழித்தாலும் அடுத்த செகண்டே எல்லாமே டக்குன்னு குணமாயிட்டு இருக்கு. ஒரு ஹை லெவல் டீமனாக இருக்கனால அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் அண்டர் அது கூட சண்டை போடுவார்னு பார்த்தா ஓடி போய் நம்ம ஜாப்பை டப்புன்னு பிடிச்சிட்டாரு. எதுக்காக இவர் ஜாப்பை பிடிச்சார்னு பார்த்தா, ஜாப்போட சக்தி இவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட நூலால் இப்போ டீமனை பிடிச்சி நெருப்பை யூஸ் பண்ணி அதை எரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜாப்போட உடம்புல இருக்க ரத்தத்தை இவர் எடுத்துக்கிறாரு. அது மூலியமாக தான் டீமனை அட்டாக் பண்ணுறாரு. எரிக்க எரிக்க அந்த டீமன் வந்துகிட்டே இருக்கனால இப்போ அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி தரமட்டமாக அதை அழிச்சிடறாரு. அந்த டீமன் இப்போ ஒரு சின்ன முட்டை மாறி மாறி அடிச்சு, அது என்னன்னு தெரியாமல் ஸ்டீவன் அண்ட் கேகே ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்க போது நம்ம ஜாப் சொல்கிறான், இதுதான் அதோட என்க்ளோஸ்டு ஃபார்மு. உங்களை மாதிரி மனுஷங்களோட மூளைக்கு இது கூட எட்டில் பார்த்தீங்களா? பேசுறது ஒன்றும் நம்ம ஜாப் கிடையாது. அண்டர் தான் அவரோட தாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாப்போட மனசுக்குள்ளே அனுப்பிட்டு இருக்காரு. அது மூலியமாக பேசுகிறாரு. அவரால் நார்மலாக இவங்க கூட பேச முடியாது. இவர் பேர் ராஜு. பிளட் பேட்டில் காடு, பிக் டிப்பர் ஸ்டைலை கண்டுபிடிச்சவர். உலகத்திலே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான வாரியர். இவர் எப்போ எங்கே இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. இவர் காணாம போய் பல வருஷம் ஆகுது. ஸ்ட்ராங்கான டீமன்ஸ் கூட சண்டை போட்டு அதுங்களோட கதையை முடிச்சதும் அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்க போதான் இவர் வந்தார்னு விஷயமே அவங்களுக்கே தெரியும். இப்போ க்ளோஸ் அந்த இடத்துக்கு வந்ததும் ராஜு அவரை பாராட்டுறாரு. நிஜமாவே உன்னோட சக்தி ஒரு வரப்பிரசாதம் தான்.
இந்த இடத்துல நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனு உன பார்க்க போதே எனக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு லீடரா நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. முக்கியமா இவனை மாதிரி ஒரு தண்டை கருமாந்திரத வச்சு நீ என்ன பண்ற? சண்டை போடுறதுக்கு இவனா சுத்தமா லாக்கே இல்ல. முக்கியமா உன்னோட வயிறப்பாரு கடா முருகன் பேசாம இவனுக்கு பேரு வச்சிரு. இவனை வச்சு சண்டைலாம் போட முடியாது, சமையல் வேணா பண்ண முடியும்னு ஜாப்போட வாய்ஸை யூஸ் பண்ணி ஜாப்ப கண்ணா பின்னான்னு திருடிட்டு இருக்காரு. இவன் என்னதான் ஒரு வேஸ்டா இருந்தாலும் இவனோட சக்தி நல்லா இருக்கு. அதனால இவனை ஏன் கூட திருப்பி கொண்டு போய் நான் ட்ரைனிங் கொடுக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். இதை கேட்டதும் சாப்போட கோவம் உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. மவனே, இவ்வளோ நேரமாக நீ என்னை திட்டினதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனால் கண்டிப்பாக என்னால்தான் ஓ கூட வர முடியாதுன்னு. உடனே மற்றவங்களும் ராஜுக்கிட்ட பேசுகிறாங்க. மாஸ்டர், உங்களோட விருப்பம் எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் இங்கே எங்களுக்கு சாப்போட உதவி கண்டிப்பாக தேவைப்படும். உடனே ராஜு சொல்கிறாரு, இவனுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அங்கே இருக்கிற டீமனை அழிச்சிட்டா இவனை நான் இங்கே இருக்க அலோவ் பண்ணுறேன். அந்த டீமன் ஒரு முட்டை மாதிரி தான் இருக்குது, அதால் பெருசாக சண்டை போட முடியாது, இருந்தாலும் அதோட கொஞ்சம் சக்தியை பயன்படுத்த முடியும். அந்த டீமனை அழிக்கிறதுக்காக போலீஸ்லாம் ட்ரை பண்ணி அதை ஷூட் பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகல. அவங்களோட ஆர்மரே அதை அசால்ட்டாக உடச்சி கடாசிடுது. இப்போ நம்ம சாப் அந்த டீமன் பக்கத்தில் போனதும் ராஜு அவரோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரு பேரியரை உருவாக்குனாரு. அதை போட்டு தள்ளினா மட்டும்தான் இவனால் இந்த இடத்த விட்டு வெளில வர முடியும். சாப் அவனோட சக்தியை யூஸ் பண்ணலான்னு பார்க்க போது அந்த டீமன் அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. கொஞ்சம் கீழே குனிஞ்சனால பைப்பில் எஸ்கேப் ஆகிட்டான், இல்லைனா இன்ன இடத்துக்கு அவனோட கதை ஒரே அடியாக முடிஞ்சிருக்கும். ஜாப் உடனே பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். நான் கூட ஃபஸ்ட்டு சாதாரணமான விஷயம் தான் நினச்சேன், ஆனால் ஏக போக மன கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, எப்படிப்பா இதை பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருக்கான். உடனே செயின் அவங்களோட ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா ஆஞ்சலினா, நீ தான் ஃபோன் பண்ணியிருக்கியா? ஜாப்பு வேணுமா? அவன் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறான், போகிற போக்க பார்த்தா அவன் கண்டிப்பாக உன்னை திரும்பி பார்க்கவே மாட்டான் போல. ஆமாம், நீ எதுக்காக ஃபோன் பண்ண? என்னது, உனக்கு ஜாப்பை ரொம்பவே பிடிச்சிருக்கா? இப்போவே அவனை பார்க்குறதுக்காக வரியா? சாரிம்மா, அதெல்லாம் நடக்காது, அவன் உன்னை கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்த விட்டே போக போகிறான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஜாப்பு செம்மையாக மோட்டிவேட் ஆகிட்டு அவரோட சக்தியை யூஸ் பண்ணி அடுத்த செகண்டே அந்த டீமனை ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக அழிச்சிடுறாரு. பயபலிக்கு மோட்டிவேஷன் செம்மையாக எகிரிடுச்சு. அதை பார்த்ததும் ராஜுக்கே லைட்டாக ஷாக்கு. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததோடு இந்த பயபலை ரொம்பவே நல்லா இருக்கிறான், சொல்லப்போனால் இவனோட கான்சன்ட்ரேஷன் ஏன் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ உடனடியாக செயினோட ஃபோனை வாங்கிட்டு கடைசியாக வந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஃபோன் நம்பர் யூஸ்லேயே இல்லைன்னு வருது. பாயம்பலையை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சின்ன ட்ராமா பண்ணிட்டாங்க, எப்படி பார்த்தாலும் கடைசியில் அவனோட உயிரை இவங்க காப்பாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வில்லியம் அவனோட தங்கச்சி மேரியை மீட் பண்ணி பேசுகிறான். வாட்ச் கூட நான் பழக போதே எனக்கு தெரியுது, அவன் ரொம்பவே நல்ல பையன். ஆல்சோ என்னை ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல அவன் பார்த்ததா வேற சொன்னான். இருந்தாலும் நான் அவனை பார்க்கவே இல்லை, அந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. ஒரு வேளை நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டே இருக்கணும்னு அவன் டென்ஷன் ஆகிட்டே இருக்க போது மேரி அவனை தடுத்து நிறுத்துறான். உடனே வில்லியமும் இப்போ சாதாரணமாக மாறிட்டான். ஓகே, அந்த விஷயத்தெல்லாம் விட்டு தள்ளு, நீ எதுக்காக பேய்னு அவங்ககிட்ட சொன்னேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் யார்கிட்டயுமே சொல்லாத. நெக்ஸ்ட் ஜாப் அந்த டீமனை அழிச்சிட்டாரு. இருந்தாலும் அது ஒரு முட்டை மாதிரி தான் இருக்குது. இப்போ வாட்ச் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணுறான், பட் அதுக்குள்ளே இருக்க சீலை அவனாலே பார்க்க முடியல. மாஸ்டர், ராஜு சொல்கிறாரு, இந்த டீமனோட பாதி உடம்பு கூட தான் நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம், அதோட இன்னொரு பாதி வேறு ஒரு இடத்துல இருக்குது. பாதி சக்தி கூட சண்டை போட போதே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா கண்டிப்பாக அதோட முழு சக்தியை நம்மளால் தாங்க முடியாது. அதோட மீதி பாதி எங்கன்னு பார்த்தா ராஜுவோட ஸ்டூடெண்ட் இந்த இடத்துக்கு அதை கொண்டு வந்துட்டு இருக்காராம். நெக்ஸ்ட் வில்லியம் அவங்க அப்பா அம்மாவோட சமாதிக்கு வரான். அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கா, நீ என்ன சொல்ற அது எல்லாத்தையுமே நான் கேட்குறேன், என்ன நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் என்னோட தங்கச்சியை இதுக்குள்ளே எடுக்காத, அவளை விட்டுருன்னு. போதும், நிறுத்துப்பா வில்லியம், நான் ஏதோ உன் தங்கச்சிக்கு கெட்டது பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன், சொல்லப்போனால் உன் தங்கச்சிக்கு நான் எதுவும் பண்ணவே இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்க டீல் எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ என்னோட நேரம்னு சொல்லிட்டு அவன் வில்லியமோட கான்சியஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிட்டான். அவனோட கண் இப்போ ரெட் கலரில் மாறிடுச்சு, கிங் ஆஃப் டிஸ்பர். ஸோ ப்ளூ கலரில் கண் இருக்க போது வில்லியம், ரெட் கலரில் கண் இருக்க போது கிங் ஆஃப் டிஸ்பர். என்னப்பா இங்கே நடக்குதுன்னு பார்த்தா கிரேட் கொலாப்ஸ் நடக்க போது இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு சக்தி உருவாகி இருக்கு, அதுக்கிட்ட வில்லியம் ஏதோ பேசுகிறான். ஸோ அந்த டீமன் தான் வில்லியமாக ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும். எப்படி நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு டீமன் வந்து அதோட சக்தியை ஹீரோக்கு கொடுத்து அவர் தங்கச்சியோட கண் பார்வை எடுத்துக்கிச்சோ, அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்திருக்க போல. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணது எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.